திருவடியும் தண்டையும் சிலம்பும் சிலம்பூடுருவப் பொறிவடிவேலும் கடம்பும் தடம் புயம் ஆறிரண்டும் மறுவடிவான வதனங்களாறும் மலர்கண்களும் குருவடிவாய் வந்து என் உள்ளங்குளிர குதிகொண்டவேன். ஞானமே வடிவாகிய வயலூர் வள்ளல் பெருமானுடைய கருணையினாலே மாணிக்கவாசக சுவாமிகள் திருவண்ணாமலையிலே அருளி செய்த சைவ பெருமக்களுக்கு கண்களைப் போல விளங்குகின்ற திருவெம்பாவை என்ற அந்த தோத்திர பாடல்களை இசைஞான செம்மல் தர்மபுரம் சுவாமிநாத அவர்கள் பாட இருக்கிறார். திருவாசகத்தை இறைவனே எழுதினான். அப்படி எழுதிய பெருமான் பாவை பாடிய வாயாலே கோவை பாடு என்ற பாவைக்கு அத்தனை முக்கியம். பழங்காலத்திலே இளங் கன்னிப் பெண்கள் மார்கழி மாதம் அதிகாலையில் நீராடி நீராடி நல்ல கணவன் வர வேண்டும், வாழ்வு சிறக்க வேண்டும் என்று உமாதேவியாரை குறித்து இருக்கின்ற விதம்தான் பாவையின். என் கொங்கை நின்னன்பர் அல்லார் தோல் சேர்க்க என்ற பாடலினாலே விளங்கும். ஆகவே சைவ பெருமக்களுக்கு ஞான விருந்தாக இருப்பது திருவெம்பாவை. எல்லாரும் மார்கழி மாதத்தை அதை போற்றி கேட்டு உய்ய வேண்டும். அதற்காக சென்னையிலே ஆனந்தா கேசட்டு வெளியீட்டு அன்பர்களை இதை அற்புதமாக வெளியிடுகிறார்கள். பாவை நோன்பை ஆண்டாள் அம்மையாரும் குறித்திருக்கிறார் வைஷ்ணவத்தில். இந்த திருவெம்பாவை என்பது நெஞ்சத்தை தொற்று உள்ளத்தை உருக்கின்ற ஒரு பாடல். எடுக்கிற பொழுதே ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெருஞ்சோதி என்று சொல்ற. அந்த அருப்பெருஞ்சோதிக்கு ஆரம்பம் கிடையாது, அந்தம் கிடையாது. கிபியா கிமுவான்ற கேள்விக்கே இடம் கிடையாது. அனாதியே உள்ளது. இறைவன் ஜோதி வடிவாக விளங்குகின்றான். அத்தகைய பெருமானை திருவெம்பாவை என்ற நூலினாலே துதி செய்கின்றார் மாணிக்கவாசகர். இதிலே எட்டு பாடல்கள் ஒரு பெண் இன்னொரு பெண்ணை துயில் உணர்த்துவதாக இருக்கும். இரண்டு பாடல்கள் அவர்கள் நடையிலே போய் வழிப்பிரயாணத்திலே அமையும். மற்ற எட்டு பாடல்கள் அவர்கள் நீராடுவதாக அமையும். எட்டு ரெண்டு எட்டு போக இரண்டு பாடல்கள் கடைசியிலே இறைவனை ஸ்தோத்திரம் பண்ணுறதாக அமையும். இப்படியான அமைப்பிலே உள்ளது திருவெம்பாவை. அதனை நாம் தினந்தோறும் சிந்திக்க வேண்டும், வந்திக்க வேண்டும். தர்மபுரம் சுவாமிநாதர் அவர்கள் தனக்கே உரிய முறையிலே இதை அற்புதமாக பாடுகிறார். சைவ பெருமக்களுக்கு இது ஞான விருந்தாக இருக்கும். ஆகவே எங்கும் திருவெம்பாவை முழங்க வேண்டும். அதை எல்லோரும் ஓதி கேட்டு உய்ய வேண்டும் என்று வேண்டுகிறேன்.